கிறிஸ்துவில் அருமையானவர்களே, ஆண்டினுடைய பொது காலத்தின் மூன்றாவது வாரத்தின் திங்கட்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய நாளில் இயேசுவை குறித்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டாக பரிசேயர்கள் கூறுவது, இவர் பேய்களின் தலைவரை கொண்டு பேயை ஓட்டுகின்றார் என்பதாக இருக்கக்கூடியது. ஒருவேளை இந்த பழமொழி நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கும். பிரித்து அரசாள்கள், பிரித்து வைத்து ஆட்சி செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கிலத்தில்னா டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று. முதல்ல இந்த சித்தாந்தத்தை அல்லது இந்த தத்துவ இந்த ஒரு செயல்பாடை வழக்கத்தில் கொண்டு வந்தவர்கள் ரோமையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். எதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த ரோமையர்கள் தங்களுக்கு எதிராக இருந்த எல்லா பேரரசுகளையும் சிற்றரசுகளையும் அழிப்பதற்கு அவங்க கையில் எடுத்த ஒரு ஆயுதம்தான் இந்த பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ள ரெண்டு சின்ன ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்களுக்கிடையில் சண்டையை ஏற்படுத்தி அடித்து கொள்ள வைத்து விட்டு அந்த சண்டை என்று சொல்லக்கூடியது அழிவுக்கு அவர்கள் அழிவு நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த ரோமையர்கள் அவர்களை தாக்கி அழித்து அவர்கள் நாட்டை கைப்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இதுதான் இந்த பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு நற்செய்தியில் இயேசுவின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு பேய்களின் தலைவரை கொண்டு இவர் பேய்களை ஓட்டுகிறார் அப்படின்ட்டு இயேசு அங்கு சொல்லக்கூடியது, தனக்குத்தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. சரிங்களா, அப்ப தனக்குத்தான் நிலைத்து நிற்கக்கூடிய அரசு நிலைத்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இயேசு இங்கு பேசக்கூடியது தீய ஆவியை குறித்து என்பதே அல்ல, மாறாக இயேசு அழுத்தம் கொடுக்கக்கூடியது ஒற்றுமைக்கு அதிகம் அழுத்தம் கொடுத்தவராக இருக்கின்றார். தன்னுடைய சீடர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மக்களை இணைத்து வழி நடத்த வேண்டும் என்பதில் முன்னோடியாக திகழ்கின்றார். இதற்கு முன் உதாரணமாக தம திருத்துவத்தை கொடுக்கின்றார். தாம் இறப்பதற்கு முந்தைய இரவு சீடர்களுக்காக மன்றாடுகின்றார். யோவான் 17:21 தந்தையே நீயும் நானும் ஒன்றாயிருப்பது போன்று இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று வேண்டுகின்றார். தூய தந்தை எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஒற்றுமையை வலியுறுத்தி ஒற்றுமைக்காக இறைவன் நமது ஒற்றுமைக்காக ஜெபித்தவராக இருக்கின்றார். ஆக இறைவன் இங்கு பிழவினை பேசவில்லை, மாறாக ஒற்றுமையை வலியுறுத்தியவராக இருக்கின்றார். அன்பு மக்களே, ஒற்றுமை என்று பிளவு என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமனே இந்த விவிலியம் கூறுவது போன்று தீய ஆவியினால் ஏற்படக்கூடிய பிளவு அல்ல, மாறாக பரிசேயர்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவது யார் என்பதில் ஏற்பட்ட பிளவு, அதில் ஒற்றுமையை கண்டுகொள்ள தவறிவிடுகின்றார்கள். இன்னைக்கு நாமளும் பலவேறு விதமான பிளவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நமக்கு தெரிந்தவர்களை நல்லா ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம், நல்லா ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஜெபிங்கன்னு சொல்றன்னா இன்னைக்கு ஜெபிக்கிறனா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ நான் சொல்வதற்கும் செய்வதற்கும் ஒரு வேறுபாடு, முரண்பாடு, பிளவு இருக்கின்றது. இல்லைனா வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்ல ஸ்போர்ட்டிவா நேர்மறையோட பார்த்துக்கிட்டு போங்க, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய தவறுகளை பார்க்காதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாம என்ன செய்வோம் அப்படின்னா, எங்கேயோ போய் யாரையோ பத்தி தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாம பேசி ஒருத்தருடைய குணாதிசயத்தை குணத்தை அழித்து கொண்டிருப்போம். இதுவும் இயேசுவின் பார்வையில் பிளவுபட்டு இருக்கக்கூடியதுதான், ஒற்றுமையின்மைதான். வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கின்ற பொழுது அதுவும் நம்மை அழிவுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒன்று என்பதைத்தான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆக இந்த நாளையில கடவுள்கிட்ட மன்றாடுவோம், இயேசுவே எவ்வாறு உமது வார்த்தையும் வாழும் ஒன்றாக இணைந்து நீர் எங்களை வாழ்வுக்கு வழி நடத்தினீரோ அதே போன்று நாங்களும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் வேறுபாடு எதுவுமின்றி எல்லாம் ஒன்றாக இருப்பதற்கு ஒருங்கிணைத்து செல்வதற்கு எங்களுக்கு அருளை தா என்று இறைவனை நோக்கி மன்றாடுவோம்.